டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67 அதாவது லியோ பிளட் இஸ் ஸ்வீட். இந்த வருடம் ஆயுத பூஜைக்கு அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி இந்த லியோ படத்தை தியேட்டர் கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இந்த லியோ படத்துக்கு இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய படப்பிடிப்பு மே எண்டோடு முடிச்சுட்டு தளபதி விஜய் அவருடைய பட்ஜெட் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் வித் கிளிம்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லியோ படத்தை பற்றி அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருடைய ஃபேன்ஸ் எல்லோரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. டே பை டே இந்த லியோ படத்துடைய அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்ப்பும் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கேன். இப்போ அந்த எதிர்பார்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஜு ஜார்ஜ் நேமை கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக இவருடைய பேர் எனக்கு வாயில் வரவே இல்லை. இவர் வந்து ஒரு மலையாள ஆக்டர், ரொம்பவே ஒரு அற்புதமான நடிகர், தத்ரூபமாக இருக்கும் அவர் நடிப்பு எல்லாமே. ரீசெண்டாக கூட அவர் இரட்டை வேடத்தில் நடித்து ரீசெண்டாக ஒரு படம் வெளிவந்து பயங்கரமான ஹிட்டு, இரட்டா அப்படின்ற ஒரு படம் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது. அதில் குறிப்பாக தமிழ் அப்படிலையுமே ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமாமா. அந்த ஆக்டரை இப்போ இந்த லியோ படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் அவர் இந்த படத்தில் பண்ண போகிறாராமா. என்ன மாதிரி ரூல்னு தெரியல. போன தடவை விக்ரம் படத்துலேயும் ஒரு மலையாள ஆக்டரை கொண்டு வந்திருந்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதாவது ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் நம்ம பகத் பாசில், இன்னொரு ஆக்டர் அந்த போலீஸ் மாதிரியாரோ வந்திருப்பார் இல்லையா. இப்போது இந்த லியோ படத்தில் இந்த ஒரு ஜோஜு ஜார்ஜை கேஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி கதாபாத்திரம் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவர் இருக்காருன்னா மேபி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா வில்லனாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லியோ படத்தில் மொத்தமாக 7 வில்லன் இருக்காங்க. அந்த 7 பேரில் இவரும் ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று இந்த லியோ படத்தில் ஜோஜு ஜார்ஜ் இப்போதைக்கு உள்ளே வந்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.